இவ்வுலகில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் என சில இடங்கள் உள்ளன. இவ்விடங்களில் அனுமதியின்றி நுழையவோ அல்லது வெளியேறவோ முற்படும் நபர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. மர்மங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் பெயர் பெற்றவையாக திகழும் அத்தகைய 5 இடங்களை பற்றி இப்போது பார்ப்போம். ஏடிஎக்ஸ் ஃப்ளாரன்ஸ் சிறைச்சாலை. அமெரிக்காவின் கொலராடோ மாநிலத்தில் உள்ளது இந்த அதிபயங்கர சிறைச்சாலை. மிக மிக மோசமான மற்றும் கொடூர குற்றவாளிகளை அடைத்து வைக்கப்படும் இந்த சிறைச்சாலைக்குள் சுமார் 1400 இரும்பு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு உள்ள ஒவ்வொரு சிறைக்கூடத்தின் கதவுகளிலும் 24 மணி நேரமும் கண்காணிக்கும் கணினியுடன் இணைக்கப்பட்ட மோஷன் டிடெக்டர்கள் மற்றும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையிலான தொடர்பு என்பது ஏறக்குறைய சாத்தியமற்றது. ஒருவேளை கைதி சிறைச்சாலையிலிருந்து தப்பி வெளியே வந்தாலும் சிறைச்சாலையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் 12 அடி உயர கூர்மையான வேலி, துப்பாக்கி ஏந்திய காவலர்கள், தாக்குதலுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்கள் ஆகியவற்றை தாண்ட வேண்டும். இந்த சிறையிலிருந்து உயிருடன் தப்பி வெளியேறுவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாதது. குவாந்தனாமோ பே. கியூபாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள குவாந்தனாமோ தீவு அமெரிக்க அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இராணுவ சிறைச்சாலையாகும். 1903 முதல் கப்பற்படை தளமாக இயங்கி வந்த இந்த தீவு 2002 முதல் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளை அடைத்து வைக்கும் இடமாக மாற்றப்பட்டது. இங்கு அடைக்கப்படும் கைதிகள் விசாரணையோ விடுதலையோ இன்றி காலவரையற்று அடைத்து வைக்கப்படுகின்றனர். 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்கும் துப்பாக்கி ஏந்திய இராணுவ வீரர்கள் மற்றும் இவ்விடத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் மின்சார வேலியை தாண்டி தப்பிச் செல்வது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. மேலும் இவ்விடத்தை சுற்றிலும் கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தீவுக்குள் அந்நியர் ஒருவர் உயிருடன் உள்ளே செல்வதும் வெளியேறுவதும் அவ்வளவு எளிதான காரியமல்ல. துமன் ஆறு. சீனா, வடகொரியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளை இணைக்கிறது இந்த துமன் ஆறு. இந்த நாடுகளின் எல்லைகளை இந்த ஆற்றின் வழியாக எளிதாக கடந்துவிடலாம். வடகொரிய அரசாங்கத்தின் அட்டுழியங்களை பொறுக்க மாட்டாத பெரும்பாலான வடகொரியர்கள் இந்த ஆற்றின் வழியாக சீனாவுக்குள் அகதிகளாக செல்ல திட்டமிட்டு தப்பிச் சென்றனர். ஆனால் இப்போது அது முற்றிலும் சாத்தியமற்ற ஒன்றாக ஆகிவிட்டது. காரணம், இரக்கமற்ற வடகொரிய இராணுவம் தற்போது இப்பகுதியை கண்காணித்து வருகிறது. வடகொரியாவிலிருந்து வெளியேறும் அல்லது உட்செல்லும் யாராயினும் அவர்களுக்கு துப்பாக்கி தோட்டாக்கள் பரிசாக அளிக்கப்படுகிறது. ஏரியா 51. இது அமெரிக்காவின் நெவடா மாநிலத்தின் பாலைவன பகுதியில் அமைந்துள்ள ஒரு விமானப்படை தளமாகும். இங்கு ஏலியன்கள், பறக்கும் மர்ம பொருட்கள் உள்ளிட்ட வேற்றுகிரக நிகழ்வுகள் தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. எனினும் இக்குற்றச்சாட்டை அமெரிக்க அரசாங்கம் மறுத்த போதிலும் இந்த ஏரியா 51 பகுதியில் ஏலியன்கள் தொடர்பான மர்மமான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறும் பல கூற்றுகள் அதிகரித்தவாறு உள்ளது. சிலர் இப்பகுதியில் ஏலியன்களின் உடல்கள், விண்கப்பல்களின் நொறுங்கிய பாகங்கள் உள்ளிட்டவைகள் பாதுகாக்கப்பட்டு பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர். மேலும் சிலர் இங்கு உயிரியல் ஆயுதங்கள் தயாரிப்பது தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். எது எப்படியோ, மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியான இங்கு நுழைவது உயிருடன் விளையாடுவதற்கு சமம். ஃபோர்ட் நாக்ஸ் அமெரிக்காவின் கென்டகி மாநிலத்தில் உள்ளது நாக்ஸ் கோட்டை. அனைத்து நேரங்களிலும் இக்கோட்டையானது ஆயுதம் தாங்கிய வீரர்களினால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்திற்குள் அமெரிக்காவின் 1000 டன் தங்கம் கையிருப்பு, அமெரிக்க சுதந்திரத்தின் அசல் அறிவிப்பு கோப்புகள் மற்றும் பிற வரலாற்று சிறப்புமிக்க ஆவணங்கள் ஆகியவை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. யாரேனும் காவலர்களையும் ஏமாற்றிவிட்டு இதனுள் இருக்கும் பிரதான பெட்டகத்தை அடைந்து விட்டாலும் கூட அதனை திறப்பது சாதாரண காரியமல்ல. காரணம், பெட்டகத்துடன் 22 டன் வெடிகுண்டுகள் இணைக்கப்பட்டுள்ளன. பெட்டகமானது தவறான முறையில் கையாளப்படுமாயின் 22 டன் வெடிகுண்டுகளும் வெடித்து சிதறும். ஆயினும் பெட்டகத்திற்கு எவ்வித சேதாரங்களும் ஏற்படாதவாறு அமைக்கப்பட்டுள்ளது. எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.